இது கரெக்டா இருக்கும். உங்களா இது என்னது? இது எப்படி? டேய் சக்கி கொண்டுடா, சூப்பர் செலக்சன். நானே போட்டுக்கலாம் போல இருக்கேன். வேண்டாம், நீங்க போட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வயலட் இஸ் மை ஃபேவரட் கலர். 1 மினிட் டைலர் ரூம்ல போய் ஒரு தடவை போட்டு பார்த்தா. ஓகே பனு, உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு கவுன் ட்ரையல் பாக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? கம் அவுட். அவசரப்படாதீங்க சக்கி, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். ஃப்ரண்ட்ல பேக்ல ஃபிட்டிங் கரெக்டா இருக்கா பார்க்க வேண்டாம். ஆமாமா, பொம்பளைங்களுக்கு முன்னாடி கண்ணாடி கிடைச்சிட கூடாது. பின்னாடி இருக்கிற பாதரசம் தேற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆஹா, என்ன அழகா இருக்கீங்க. ஜிப்பு போடுங்க. நான் போட்டுருக்கேன். ஓ, ஏன் டாப் போட ஜிப்பு போடுங்க. ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பாட்டம், உங்களுக்கு டாப். புது ஜிப் டைட்டா இருக்கு. உஜாலா, என்னங்க இது? சினிமாக்கு போலாம் போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சீ லோ கிளாஸ், எனக்கு வயித்து பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சிய இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக்க பார்க்க போறேன். யூ கம் ஆன், விடுங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்ன தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்து போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முடிங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ், இந்தியா டுடேல எவன்டா கதவை தட்டுறவன்? ஏம்பா, பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி உதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? சரி சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம், இத நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. சந்தேகமே இல்ல, ஜவுளி கடையில பானுவோட நீ பார்த்த ஆளுதான் அவருடைய காதல. ஒரு வெளிநாட்டு கடத்தல் பிசினஸ் பூபதி கையில ஒப்படைச்சிருந்தேன். அவன் கழுத்துல ஒரு டாலர் செயின் போட்டிருப்பான். அந்த டாலருக்குள்ள ஒரு ரகசிய நம்பர் இருக்கு. அந்த டாலரை பார்ட்டி கிட்ட ஒப்படைச்சாதான் நமக்கு சேர வேண்டிய கடத்தல் பொருள் நம்ம கைக்கு கிடைக்கும். பூபதி அந்த பார்ட்டியை சந்திச்சு பிசினஸ் முடிக்கிறதுக்குள்ள அவன் தங்கச்சி அவன் கதைய முடிச்சிட்டா, உனத்தையும் எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிட்டா. காதலிய உயிரோட பாக்கணும்னா பூபதியோட பணத்தை நம்ம கையில ஒப்படைக்கணும்னு அந்த காதலனுக்கு நாம புரிய வைக்கணும். உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பியெல்லாம் புடுங்கிட்டு அருணா கைத்தோட ஓட விடுறேன். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன், உனக்கு அருணா கை இருந்தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்ற. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையிலா கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரத. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன், சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ண மூட்டூரும் போலாம்னு வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சு கிடைக்குதா? கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களோ, அதோ நெருக்கமா குஞ்சு கிடைக்கிறான. திரு திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறான். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிளைய அவை வேணும் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருக்க. அந்த பஞ்சு முட்டாய் தலைவன் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார்,
என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பார்த்த. ஹலோ, டேய், உன் காதலி பானு இப்ப எங்க பாதுகாப்புல இருக்கா? ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க சொல்ற இடத்துக்கு நீ வரல. பூபதி சடலத்தை நீ புதைச்ச மாதிரி நாங்களும் அவளை புதைச்சிடுவோம். என் காதலி ஒன்னும் செஞ்சிடாதீங்க. நீங்க இடத்த சொல்லுங்க, அஞ்சு நிமிஷத்துல அங்க வந்து நிக்கிறேன். உங்க ரெண்டு பேருடைய ஜாதகமும் என் கையில இருக்கு. இப்ப கூட காரியம் ஒண்ணும் கெட்டு போகல. நீ நினைச்சா அந்த பொண்ண அடுத்தவன் கைப்படா, அப்ப காப்பாத்தலாம். இப்ப சொல்லு, பூபதி பாடி எங்க? எனக்கு தெரியாது. நீ தரமாட்ட. இத பாருமா தங்கச்சி, உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்தேன். அவன் சட்டை பண்ணல. உன் மானம் பறி போறதுக்கு முன்னாடி மரியாதையே சொல்லிடுமா? உங்க அண்ணன் போன எங்க? தெரியாது. நீ ஏன் தரமாட்ட? டே கட்டாரி, இந்த விளையாடுற கண்ணா. கிளைமேக்ஸ் வரைக்கும் போலாமா பாஸ்? உனக்கு உடம்பெல்லாம் மச்சம் ஜமாய். தேங்க்யூ பாஸ்.